அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க நாடகக்கலை. ஆரணி ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடக மன்றம், புவனேஸ்வரி பேசுறேன். எல்லாருமே அரைச்சி மசாலா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடக மன்ற உரிமையாளர் பேசுகிற லோகநாதன். என்னுடைய மகள்னா ஒரு வருஷ காலமாக தான் ஆகுது. இவங்க சொந்த ஊர் டி நகர், அங்கேருந்து வந்தாங்க. ஏதோ வந்து வந்த உடனே டான்ஸ் இதெல்லாம் பண்ணாங்க நல்லா. அதுக்கப்புறம் அவங்க கேரக்டரு, அவங்களுடைய குணம் எல்லாமே பிடிச்சி குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் எல்லாருமே ஏற்றுட்டோம். எங்களுக்கு வந்து பொண்ணாக இருந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க. குடும்ப பொறுப்பு விட்டது இல்லாமல் நாடக பொறுப்புலேயும் எல்லாத்தையும் விட்டோம், நல்ல வேஷங்களும் விட்டோம். இப்போது என்னுடைய நான் செய்கிற கேரக்டர் அத்தனையும் இப்போ இவங்களே செய்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்குறாங்க. இன்னும் நல்லா வளரணும், இன்னும் ஊர் மக்கள் எல்லாரும் போற்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு சந்தோஷமாக வாழ்த்துற அளவுக்கு இன்னும் பண்ணுவாங்க, பண்ணுற நம்பிக்கை இருக்குது. அந்த அளவுக்கு நாங்கள் நல்லா சிறப்பாக அவங்கள பெருமையாக பெரிய நடிகராக ஆகி காட்டுவோம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க நாடகக்கலை. ஆரணி ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடக மன்றம், புவனேஸ்வரி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல நான் விருப்பப்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடகத்துறையில் எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்து, எனக்கு இவ்வளோ பெரிய இது கொடுத்து, அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு நன்றி. நாடகத்துறைக்கு நான் வந்து 2 இயர்ஸ் ஆகுது. அதை நான் இந்த 1 இயர் தான் நான் ப்ராப்பராக இருந்து நாடகம் கற்றுக்கிட்டு, இது தான் நாடகம் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட் தான் கற்றுக்கிட்டேன். ஒன்றும் எவ்வளோ இருக்குது நாடகத்துறையில், அதை நான் ஒரு பாயிண்ட் கற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த வேஷம் ஆடு, எனக்கு இது போகணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது நான் போகலை அப்படின்னு சொல்லி பயந்து தான் உட்காந்துட்டேன், போகல அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் என் அப்பா சொன்னாங்க, நீ போய் தான் ஆகணும், நீ ஆடி தான் ஆகணும் அப்படின்னு. அவர் எனக்கு ஒரு ஆர்வம், எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து, நீ போமா, நீ பண்ணினா இந்த வேஷம் நீ பண்ணினா கரெக்டாக இருக்கும், அப்பா எடுத்து நீ அடிப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் என்னை நம்பி அனுப்பினார். அதை நான் அவர் அளவுக்கு இல்லைனாலும் அவரோட கொஞ்சம் பாதி நான் அடிச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நாடகத்துறையில் வந்து நான் வந்து 2 இயர்ஸில் வந்து இந்த கற்றுக்கிட்டது நிறைய ஒரு விஷயம்லாம் இருக்குது, அனுபவமும் நிறைய இருக்குது. பாட்டுலாம் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, அப்பா பாடுற பாட்டு தான் எல்லாமே, அவங்க பாடுற பாட்டு எல்லாமே தெரியும். அதுதான் இப்போ இந்தமாதிரி நான் பேட்டி கொடுப்பேன்றதே எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். இவ்வளோ பெரிய அரைச்ச மசாலான்ற ஒரு சேனல் வந்து என்னை பேட்டி எடுக்கும் அப்படின்றது ஒரு அனுபவம் தான் எனக்கு. நான் ஏதோ சாதாரண ஒரு நடிகர், நம்மளை பேட்டி எடுக்கிற அளவுக்கு இருக்குன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்றதே ஒரு இதுவே எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். நான் எனக்கு மறக்க முடியாத அனுபவம்னா, நான் முதல்ல அப்பாவோட வேஷம் ஆடியது தான். நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய வேஷம் அனுப்புகிறாங்களே, மகாராணி வேஷம் முதல்ல அப்பாவோட வேஷம் ஆடினேன். இப்போ வந்து அப்பாவோட வேஷம் கதாநாயகியே ஆடுறேன், ஆடிட்டு இருக்கேன். அதுலேயும் எனக்கு நான் ரொம்ப நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு எனக்கு பெரிய நன்றி. போகிற ஊர்லலாம் அவங்களோட பொண்ணு மாதிரி தான் என்னை நடத்துகிறாங்க. இந்த ஊர்க்காரங்களே அவங்களோட பொண்ணு மாதிரி தான் என்னை பார்த்துக்கிறதோ சரி, நடத்துகிறதோ சரி, எல்லாமே அவங்களோட இது போகிறதான் என்னை நடத்துகிறாங்க. ஜெயலட்சுமி கம்பெனி எங்களோட கம்பெனி, இது எங்களோட கம்பெனின்றதோட நம்மளோட கம்பெனின்னு தான் சொல்லணும். ஜெயலட்சுமி நாடக மன்றத்தில் பேர் புகழ் எடுத்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எங்கள் அப்பா கிடைத்தது நான் வரணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதில் நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, அவர் ஒரு 100%னா நான் 1%ஆ இருக்கேன், மீதி 99%ம் நான் அடைக்கணும்ன்ற ஒரு எய்மோட நான் இருக்கேன். ஜெயலட்சுமி கம்பெனியில் எவ்வளோ பேர் புகழ் எவ்வளோ பெரிய நடிகர்கள் அவங்களாம் இருந்தவங்க, என்னோட மூத்த நடிகர்கள் எப்படி சொல்றது, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நாடகத்துறையில் இருந்தவங்களாம் என் தலைமையில கை வச்சு, நான் நீ இன்னும் நாடகத்துறையில் வளரணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றவங்களும் இருக்காங்க. இப்போ நாடகத்துறைன்றது வந்து போட்டி, நீ நல்லா ஆடுறியா, நான் நல்லா ஆடுறேனா, நீ பேர் எடுக்கிறியா, நான் அப்படி இருந்தாதான் ஒரு நாடகத்துறைன்றது, ஒரு போட்டி இருந்தால்தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் லைஃப்பில். அந்தமாதிரி நிறைய போட்டிகள் பொறாமைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் எல்லாருமே வந்திருப்பாங்க. அதில் நானும் ஒரு ஆள். ஜெயலட்சுமினா சூப்பர்ப்பா அப்படின்ற பேர் தான் இனி வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம், இனிமேலையும் எடுப்போம். நிறைய பேர் இனி வரைக்கும் என்னை விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லியுமே நான் வேஷம் முடிச்சுட்டு வரும்போது, காலையில் நான் வேஷம் முடிச்சுட்டு மேலே போகும்போது, நான் சீன் மடிக்கும் போது சரி, எல்லாரும் வந்து கை கொடுத்துட்டு போவாங்க. நாடக கொட்டாவிலே வந்து சொல்லுவாங்க, நல்லா ஆடுறமா, சூப்பராக பண்ணுறமா, இன்னும் கொஞ்சம் பண்ணு. அவங்க இன்னும் கொஞ்சம் பண்ணணும் போது தான் நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணணும், அந்த இடத்த நம்ம இன்னும் அடைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் இன்னும்
ஒரு பேசுறதோ ஒரு வசனம் சொல்றதோ ஒரு பாட்டு பாடுறதோ இன்னும் கொஞ்சம் என்னால முடியல கூட நான் அதை கஷ்டப்பட்டாவது நான் பண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு 19 வயசு 19 அரைச்ச மசாலா. அரைச்ச மசாலா சேனல் பத்தி சொன்னோம்னா நிறைய ஒரு நடிகர்களை வெளில காட்டிய சேனல். முக்கியமான ஒரு விஷயம் நான் இதை பத்தி பேசியே ஆகணும். அனைத்து ஒரு நாடகம் ஜெயலட்சுமி மட்டும் இல்ல எல்லா ஒரு கம்பெனிலயும் சரி முக்கியமான ஒரு முன்னோடியா இருக்கிறது வந்து எங்களை ஆர்என்எஸ்பி சிவா அம்மோக்கா தான். அம்மோக்கா எப்படி சொல்றதுன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு வழிகாட்டி மாதிரி. அவங்களோட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு அண்ணான்ற ஒரு இதுவுலதான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அக்கானா வந்து வாய் வார்த்தையில சொல்லிடுறது இல்ல அக்கான்னு. நம்மள ஒரு பாசமோ ஒரு பண்போ ஒரு அக்கறையில நம்ம நான் ஒரு சும்மா போன் பண்ணி அக்கா எந்த ஊருக்கா போகணும் என்ன பண்ணுக்கா அப்படின்னு கேட்டா கூட நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்டுதான் அவங்க போனை கட் பண்ணுவாங்க. நான் ஊர்க்காரங்கிட்டலாம் வேண்டிக்கிற வேண்டுதல் என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஊருக்கு வர கலைஞரை ஒரு கலைஞரா மதிங்க. எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் கொடுங்க. எனக்கு கொடுத்தா மாதிரியே மற்ற நடிகருக்கு கொடுக்குற மாதிரி எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் கொடுத்து நல்ல ஒரு மரியாதை கொடுங்க. அதுதான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிற ஒரு விஷயம். எல்லாருமே அரைச்ச மசாலா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Are you?